ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது சமீபமாக தான் ஓப்பன் பண்ணாங்க, ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாரீஸ் ரேட் எல்லாமே ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. லெனின் சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா 239 இந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த மயில் கலரில் காட்டன் சாரீ, லெனின் காட்டன் தான், 330 தான். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன். இது வந்து காட்டன் சாரீ, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500. லெனின் காட்டன்லேயே பார்த்திங்கன்னா ரேட் வந்து 239 ஸ்டார்ட் ஆகி 550 வரைக்கும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் பிஸ்கட் கலர் கலந்துருந்துச்சு. பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா 249 தான். ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனு. இந்த சாரியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 330 தான். ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஒரு டார்க் பாட்டில் க்ரீனுங்க. சாண்டல் கலரில் கொடி கொடியாக போட்டு ரோஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி டிஷ்யூ சாரீ. பார்டர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே வந்து சின்ன பார்டர், கீழே பெரிய பார்டர். சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேன்சி டிஷ்யூ சாரீலேயே பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன் கலர்லாம் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த ப்ளூ கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ நடுவில் லீஃப் லீஃபாக போட்டிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 450. ஃபேன்சி டிஷ்யூ சாரிலே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 சொன்னாங்க. ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா பெல்ட்டு, ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. இந்த காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரீ. பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் ஆலிவ் க்ரீன், பார்டர் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன், அப்புறம் அந்த வைர ஊசின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக போட்டிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா என் தம்பி ஒய்ஃப்காக எடுத்திருந்தேன். அந்த ஆலிவ் க்ரீன் சாரீ பார்த்திங்கன்னா என் தம்பி ஒய்ஃப்காக எடுத்திருந்தேன். இந்த சில்க் காட்டன் சாரீ தான் இதுவும். ப்ளூ கலர் நல்லாவே இருந்துச்சு. ப்ளைன் சாரீ, நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூ போட்டிருந்தாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 549 தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரீ. இது டபுள் ஷேர் சாரீ மாதிரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உன்ன பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செக்குடு போட்டிருந்தாங்க. இந்த சாரீ பேர் என்னன்னு தெரில, ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 999, ஆனால் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 700 போட்டிருந்தாங்க. இந்த எல்லோ சாரியும் வித் க்ரீன் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் சித்திக்காக எடுத்திருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் சாரீ தான். இது வந்து லைட் பிஸ்தா க்ரீன் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் சாரீ. இந்த சாரியும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. லெனின் காட்டனில் தான் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. ரேட்டும் ரீசனபிளாக இருந்துச்சு. புது புது டிசைன் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் எல்லாமே. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 350, 300, 330 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த ஃபேன்சி டிஷ்யூ பட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஒய்லட் கலர், க்ரீன் கலர் அப்படின்னு. இந்த ஒய்லட் கலர் சாரியும் தம்பி ஒய்ஃப்காக தான் எடுத்திருந்தோம். 549 ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாரியோட ரேட்டெல்லாம் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. சாரீ செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சாரீ செக்ஷனை எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாய் ஹெட்ஃபோனு. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 80, 100 அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்பல் செக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். டிசைன்ஸ் எல்லாமே சிம்பிளாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருந்தது. 250, 300, 400 இதெல்லாமே இருந்துச்சு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு கிராண்டாக வேணும் செப்பல் அப்படின்னாலும் அதுவும் இருந்தது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வர கிளிப்ஸில் காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா செப்பல் மேலேயே பேர்ல் டிசைன் போட்டிருந்தாங்க. ஒரு 12, 13, 14 இயர்ஸ்க்கு பொண்ணுங்கள்லாம் போட்டுக்கலாம். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது.
இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருந்துச்சு. 200க்கு ஒர்த்து தான், நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி கச்சு இருந்துச்சு. நல்லா டிசைன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. யூனிக்காகவும் சில டிசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் செப்பல்ஸ். இதோட ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. டிசைன்ஸ் நிறையா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 400 தான் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு தான் போனோம். கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக் எல்லாம் டிசைன் டிசைனாக இருந்துச்சு. லெதரில் நார்மல் பேக்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஆஃபீஸ் போகிறக்கு, காலேஜ் போகிறக்கு மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ரொம்பவே மைல்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைனில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரோப் பேக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 380 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஷோட ஷூ. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அதே மாதிரி பர்ஸ் வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு, சிம்பிளாக இருந்தது எல்லாமே. இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு போனோம் ரெடிமேட்காக. சின்ன குழந்தைங்கள்லாம் போடுற மாதிரி ஜீன்ஸ் டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெரைட்டியாக இருந்துச்சு. 230க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் டாப் தான். இந்த ஜீன்ஸ் டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 260 தான். இதெல்லாமே கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃப்ராக் இருந்தது. 1 இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. காட்டன் ஃப்ராக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. காட்டன் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தம்பி பொண்ணுக்காக எடுத்திருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 270லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் சைஸ் பெருசாக பெருசாக ஒரு 30-20 ருபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் தம்பி பொண்ணுக்காக எடுத்திருந்தேன். இதெல்லாமே அவளுக்காக தான் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டுக்காக வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. வேஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் 169, 199 எல்லாமே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அடுத்தது ஷர்ட்டெல்லாம் பார்க்கலான்னு போயிருந்தோம். காட்டன் ஷர்ட் தான், 349லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இல்லை, டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கலெக்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், நாட் பேட். ஒரு வழியாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.